எங்க அம்மா ஞானத்தம்மாவை எந்த முட்டைய எந்த சிறுக்கியான்னு தெரியல. அங்க வெட்டி காட்டு. என்ன என்ன பேரு? எங்க அம்மா ஞானத்தம்மாவை. ஞானத்து அம்மாக்களே சரி. என்ன இளவரசி எந்த லூசி சிறுக்கிய கைய வெட்டிட்டாளுங்க. ஆமா. அப்புறம் எங்க இளவரசர் பிள்ளைவேந்தரம் தான் பார்த்து எங்க ஞானத்தம்மாவை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி இன்னைக்கு ரத்த ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லவே கூடாது. சொல்லாதீங்க சொல்லாதீங்க. ஆனா நாங்க ரெண்டு பேரும் அரசாங்க விஷயமா தான் போய்கிட்டு இருக்குங்கிற விஷயத்தையும் உங்கள்ட்ட எல்லாம் சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம். சரி உங்க பார்த்த ரொம்ப நல்லவங்களா தெரியுது. உங்களுக்கு விருந்து ஆடல் பாடலோட பெண்கள் ஆமாங்க வரும்போது நண்பர்கள் வந்ததாக கூறினார்கள். இன்னும் சத்தத்தை காணேன். என்ன சொல்லி இருப்பாங்க? சதா நேரமும் உங்கள் ஞாபகமாவே இருப்பதாக சொல்லி அனுப்பினார். உடல் தாயே அங்க இருக்கு, உயிர் கூட அங்கேதான் இருக்கு. நாங்கள் இருவரும் வந்த காரணம் சக்கரவர்த்தி அவர்கள் தங்கள் இடத்தில் இந்த லிகிதம் கொடுத்து அதற்கான பதில் கடிதத்தை பெற்று வர சொன்னார்கள். ஆனாலும் கூட முடிந்தால் உங்களை கையோடு அழைத்து வர சொன்னார்கள். சரி சரி சற்று பொருங்கள். அன்பு மகன் பிளவேந்திரனுக்கு சிம்யோன் மகாராஜா எழுதி கொள்வது. நானும் நாட்டு மக்கள் நலமாக இருக்கிறோம். உனது மனையால் யான சுந்தரிக்கு இரண்டு அழகிய ஆண் குழந்தைகள் பிறந்துள்ளன. சென்ற வேலை முடித்தவுடன் உடனே நாடு திரும்ப வேண்டும். இப்படிக்கு உனது அன்பு தந்தை சிம்யோன் மகாராஜா. சரி ஆனந்தமா, எல்லாரும் அந்த அடைக்கல மாதா வைக்கிற போய் தான். சரி பதில் கடந்து வெளியே வருகிறேன். சற்று பொறுமையாக சரி ஆம்பளை பிள்ளை வரும்போது சந்தோஷத்துல இருக்காரு. என்ன செய்யணும்? இந்த நேரத்துல இளவரசர்கிட்ட சம்பாதிக்கிறேன் கேட்கிறான். இளவரசர் விவரமாக எழுதியுள்ளேன்.
இன்னும் ஒரு சில தினங்கள் இரண்டு தினங்கள் கழித்து நான் வந்து விடுவேன் சரி பத்திரமா கொண்டு சேர்க்கிறேன் எங்கும் தங்கி விட கூடாது விளையாட்டு தனமா இருக்க கூடாது மரியா முக்கியமான செய்தி எங்க ரெண்டு பேருக்கு அது எங்கடா இருக்கு எனக்கு 500 ரூபாய் கொடுத்தீங்க சரி எனக்கு அதிக சம்பளம் 500 ரூபாய் இன்னும் வேண்டாம் எனக்கு அதிக சம்பளமா 200 ரூபாய் மட்டும் போதும் இந்த மாதிரி புட்டா போய் தான் எப்படி நம்ம அரசர் எல்லாம் தெரியாதான் போக முடியும் 500 ரூபாய் பெருசா 200 ரூபாய் பெருசா சரி சரி இன்னமும் முட்டாளாவே இருக்கீங்க சரி முட்டாள் இருந்தா தானே அறிவாளி வாழ முடியும் அதனால உங்களுக்கு ஒரு மடங்கு இல்ல 5 மடங்காக 5 மடங்காக உங்களுக்கு சம்பாதிக்க சரியா அளவு கடந்த சந்தோஷமா இருக்கிறேன் இந்த நேரத்துல இது கட்டாலும் செய்வேன் வந்து நாட்டுக்கு வந்துடுறேன் எல்லாத்தையும் செய்கிறேன் இந்த லிங்கத்தை அப்படியே உங்களை மாதிரி என்னுடைய குழந்தை என்ன மாதிரி இருக்கு அந்த உங்க முகம் அப்படியே மூக்கு அப்படியே அசல உங்களை உரிஞ்ச மாதிரியே இருக்கு ரெண்டு பிள்ளைங்க இதுல என்ன ஆச்சு செங்க தேவேனு கொழு 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 கொழுன்னு உங்க மாதிரி ரெண்டு குழந்தையை குஞ்சியங்க அதோட பாத்துக்கறாம இவனை பாத்துக்கறவா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அளவு கடந்த சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு 5 மடங்கு நாட்டுக்கு நிகிதத்தை பத்திரமா கொண்டு சேர்த்து எடுத்து பார்த்துட்டே இருக்கா உள்ள போய் உருவிட்டு வந்து குழந்தையும் காட்டுல கொண்டு போய் கொண்டு விடுங்கள்னு எழுதிட்டேன் எப்ப உருவனி அங்கே வச்சு ஏ வந்துட்டி தலை குடியார பயங்க எங்க இருக்கு அங்கே சொல்லிடு அம்மா நான் எங்க இருக்கு நான் அங்கே நான் வச்சமா ராத்திரி நேரத்து பூஜை Yeah.
ரொம்ப சென்றிருந்த எனது மகன் புலவேந்திரனும் தகவல் தெரிவிக்குமாறு எனது காவலர்களை அனுப்பினேன். ஆனால் இன்னும் வர காணுமே. உனது நண்பர்கள் சந்தித்தாயா? ஆமாம், இளவரசர் பார்த்தேன். கடிதம் பதில் கடிதம் வாங்கி வந்துவிட்டு கையோடு அழைத்து வர சொன்னதாக சொன்னேன். ஒரு வார காலம் கழித்து வருவதாக சொன்னார்கள். தங்கள் நண்பருடைய நாட்டை மீட்டு கொடுத்து விட்டு நான் வருவதற்கு 2 தினங்களாகும். நான் வருவதற்குள் ஞானத்தை குழந்தைகளை கொண்டு விடவும். குழந்தைகளை கொண்டு விட வேண்டுமா? ஏன் இப்படி எதிர்க்கிறான் என்று உரிமை புரியவில்லையே. கர்த்தரே, இது என்ன சோதனை? அதுக்காக அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த ஜெய் ஏன் இப்படி செய்தார்? தாயில்லாத பிள்ளை என்று வளர்த்ததற்கு அவன் காட்டுகின்ற நன்றியா இது? என்ன செய்வேன்? அவருடைய உத்தரவை மீற முடியாது. ஆகையால் என் மருமகனையும் பேர குழந்தையும் காலத்திலே கொண்டு போய் விட்டு விடுகிறேன். மகாராசாவுக்கு பிரவேந்திரன் எழுதி கொள்வது, நான் வருவதற்குள் என் மனைவியையும் 2 குழந்தைகளையும் கொண்டு விடுவேன். எழுதியிருக்கிறாய், அருமை பேர குழந்தைகளையும் எனது அன்பு மருமகளையும் இழந்தேன். தந்தையே, தந்தையே, உங்களுக்கு புத்தியை பேதரித்து விட்டதா? கண்டி எதுவும் தெரியவில்லையா? நமது மையக்கும் அயலாண்டு மையக்கும் வித்தியாசம் தெரியவில்லையா? எனது கையெழுத்திற்கும் அயலாய கையெழுத்துக்கும் என்ன சொல்கிறாய் பிரவேந்திரா? ஐயோ, என்ன சூழ்ச்சி நடந்திருக்கிறது? என்ன செய்வேன்? என் மனைவி எங்கே? எனது மக்கள் எங்கே? எனது முட்டாள் சேர்ந்தீர்கள். எனது அந்த என்று சொல்வதற்கே 60 ரூபாய் இருக்கிறது. சென்று விடுங்கள். ஐயோ, உங்களுக்கு எங்கே இருக்கிறாய்? என் குழந்தை எங்கே? அள்ளி அரவணைக்கலாம் என்று முடிவெல்லே இப்படி செய்து விட்டீர்களே. ஐயோ, யானோ இப்போ என்று
காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லையா அம்மா மாதாவே நீயாவது கருணை காட்ட கூடாதா தாயே நன்றாக
நன்றி மாதாவே நன்றி எல்லாரும் நலமாக இருக்கிறார்கள் சரி தந்தையே வாருங்கள் பாபா உங்கள் மருமகள் நலமாக கிடைத்து விட்டார்கள் அப்பா வச்சிருக்கலாம் கை வந்து விட்டது ஆமாம் எல்லாம் அந்த மாதாவுடைய கிருபை நன்ற வேண்டும் என்பதற்காக அவரது மக்களுக்காக சேர்த்து வந்திருக்காலும் நகை அதை அன்பளிப்பாக நான் உங்களுக்கு உணர்வு கொடுத்திருக்கிறார் இந்த நகையெல்லாம் என்னுடையதா உன்னுடையதா அப்படி என்றால் அவர் என் தந்தை அடையாளம் தெரியாமல் இருக்கிறாரோ சின்ன பிள்ளையா சின்ன பிள்ளையா மிக்க மகிழ்ச்சி கவலைப்படாதீர்கள் I'm